அகார உகார மகாரமதை அறிய வைத்த குருவே போற்றி. இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும் போது இது பாக்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க, பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி, வணக்கம். குருவே சரணம். பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அமைந்துள்ளது. எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களால் நிர்மிக்கப்பட்டு மானுடர் அஞ்ஞான மாயையை அகற்றி ஞான பாதையை காட்டி நம் வாழ்வில் இருள் விலகி ஒளி பெருக சகல சுகங்களும் பெற்று இன்புற்று வாழ அவர் கூறும் அறிவுரைகளை உபதேசங்களை சித்தர் பாடல் விளக்கங்களை காணொளி தொகுப்புகளாய் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமிதம் அடைகிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார்போல பல சீடர்களின் பக்தர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப ஐயாவின் தொகுப்புகளை தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்த்து வருகிறோம். இந்த மொழிபெயர்த்த தொகுப்புகளின் லிங்க் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம். எங்கள் இந்த சிறிய முயற்சி முழுமை அடைய உங்கள் ஆதரவு அவசியம் எனில் தாங்களால் முடிந்தவரை ஐயாவின் தொகுப்புகளை ஷேர் செய்து எங்களின் முயற்சியை ஊக்குவித்து ஐயாவின் ஆன்மீக போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் தொண்டில் பங்கேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மானுடர் வாழ்வில் தத்துவத்தின் வழிபாட்டை பின்பற்றி மாயா உலகில் மாண்டு போகாமல் தத்துவத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை வழிபட வேண்டும் என்றும் புற வழிபாடு ஒரு புறம் இருக்க மனிதன் தன் அறிவால் அறிவை ஆராய்ந்து அக வழிபாட்டின் மூலம் இறைவனை சேரலாம் என்பதே ஐயாவின் வாக்கு. எம் குரு பாதங்களை வணங்கி எங்கள் இந்த முயற்சியை அவரின் பாத கமலங்களுக்கு அர்ப்பணித்து கொள்கிறோம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா, அப்புறம் காலத்தால் அழியாத தோஷங்கள்லாம் காலஹஸ்தி போனால் அழியுங்கிறாங்க, தீருங்கிறாங்க இல்லையா? அது உண்மையா? அது போய் ஒரு நாள் தங்கிட்டு அந்த நம்ம போட்டிருக்க பழைய துணியை விட்டுட்டு வந்துட்டா அந்த தோஷம்? காலத்தால் அழியாத தோஷம் பண்ணே ஒன்று கிடையாதுமா. எல்லா காலத்திலையும் ஒருத்தனுக்கு காலம் வந்தால் போய் தானே ஆகணும். அப்புறம் எப்படி காலத்தால் அழியாத தோஷம் இருக்குது? காலத்தால் நான் அழியாத வாழ்வேன் அப்படின்னா நியாயம் இருக்குது. ஆனால் காலத்தால் அழியாத தோஷம்னு ஒன்று கிடையாது. இது என்னன்னா இந்த செவ்வாய் தோஷம் நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அது எப்படி ஐயா வருது? இந்த தோஷம் வந்திருக்குங்கிறது பிறப்பில் கர்ப்பத்திலேருந்து ஏற்பட்டு போகிறது, அந்த விந்திலேருந்து ஏற்படுறது. ஏன்னா அது கிரகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த தாயும் தகப்பனும் புணர்வு பண்ணும்போது அதில் ஏற்படுறது. அது அதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் இந்த காலாஸ்ரீ வந்து அந்த மாதிரியான கிரகத்துக்கு இப்போது எல்லா கோயிலுங்களையும் நீங்கள் ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு கோயிலில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க நான் இந்த கோயிலுக்கு போனேங்க எனக்கு எல்லா காரியம் கை கூடுச்சு அப்படின்ட்டீங்க. அதே கோயிலுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னுக்குறேன், நான் சொல்கிறேன் சரி என்னையும் கூட்டுன்னு போகிறீங்க, ஆனால் எனக்கு அங்கே சரியாகலை. நான் இன்னொரு கோயிலுக்கு போனால் எனக்கு அங்கே சரியாகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு சிலையினுடைய கீழவும் தெய்வ சிலையினுடைய கீழே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணும்போது அதனுடைய ராசி பலன்கள் எதுக்கு சேருதோ அதே பிறந்தவன் கோயிலுக்கு போகும்போது அந்த ராசிக்கு சரியாக இருந்தால் ஷூட் ஆகிடும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ராசிக்கு அந்த கோயிலுக்கு போனால் சரியாகாது. அந்த மாதிரி இந்த நாகதோஷம்ன்ற விஷயத்துக்கு காலாஸ்ரீ கோயிலும் ரொம்ப முக்கியமானது. அங்கே போய் வந்து நான் சொல்லி கூட ஒரு நாலஞ்சு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அங்கே கல்யாணம் ஆகாமல் 30 வயசு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட இது மாதிரி நீங்கள் காலாஸ்ரீக்கு போய் வாங்க, ஒரு நாள் தங்கிட்டு அங்கே ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னா நடந்தது. இது அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய நிலை. அங்கே அமைச்சாங்களே மகான்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் தான் இருக்கும். ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு ஜனங்க போகிறதே இல்லை. திருப்பதி இருக்குது, அது சிவன் கோயில் மாதிரி சின்ன கோயில் தான். அது இப்போ பெருசாக ஆக்கிட்டாங்க.
ஆனால் அதுக்கு அளவு இல்லாத கூட்டம் போது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொங்கனவர் அங்கே ஸ்தாபிதம் பண்ண அந்த தகுடுக்கு அவ்வளோ பவர். இதுதான் பெரிய பெரிய விஷயங்கள். இங்கே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, மதத்தில் வைணவம், அப்புறம் வந்து இது சைவம் அப்படின்னு வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ சைவம்னா யார், வைணவம்னா யார்? சைவம்னா சிவபெருமானை கும்பிட்றவங்க, வைணவம்னா பெருமாளை கும்பிட்றவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த கடவுளில் வேற்றுமையை, கடவுள்ன்றது ஒரு பொருள் தானே, அது அதில் போய் இது என்ன ஜாதி வச்சுக்கணும் மதம் வச்சுக்கணும் குழப்பத்தை தான் இது, அப்படி கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் நம்ம அகஸ்தீர சமாதியானார், அவர் சிவத்தை கும்பிட்டவர். அதே ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இதானார். அப்போ ரெண்டு பேரும் வேறு வேறு மதம் தான், ஆனால் ஐக்கியமாக அந்த ஒரு இடம் தான், கடவுள்ன்றது ஒன்று தான், அதில் எந்த வேற்றுமையே கிடையாது. ஆனால் அதை புரியறது இல்லை நம்ம ஜனங்களுக்கு, அது கட்சி மாதிரி ஆக்கிக்கின்னு போகிறாங்களே தவிர, கடவுள்ன்ற ஒரு பெரிய பொக்கிஷம் அது, அதை தேடுறதுல வேற்றுமையை காட்டி மனுஷனுக்குள்ளே மாற்றத்தை பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணிக்கக்கூடாது. அதனால தான் நம்ம சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பாக இருங்கோ. கடவுள் வழிபாடுன்றது அன்பில் தான் இருக்குதே தவிர ஆரவாரத்தில் கிடையாது. ஆரவாரம் பண்ணி ஒவ்வொரு கோவில் விழா பண்ணுறீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணுறீங்க, பண்ணிட்டு கட்சியில் ஊரெல்லாம் போய் வசூல் பண்ணி அதை அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கடைசியில் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கின்னு போகிறதில்ல, அது என்ன தெய்வ வழிபாடு? அதனால் அப்படி இருக்கக்கூடாது. இந்து மதத்தில் மொட்டுத்தனமான தெய்வ வழிபாடு, இந்து மதத்தில் புனிதமான வழிபாடு, ரெண்டும் கலந்தது. அதனால் இந்த மொட்டுத்தனத்தை விட்டுட்டு புனிதமான முறையில் போனால் மன சாந்தியோடு இருக்கும். தெய்வத்தை வழிபட்டுட்டு ஒத்தனை ஒத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அது தெய்வ வழிபாடும் கிடையாது. தெய்வ வழிபாடுன்றது அங்கே சுத்தமும் அமைதியும் ரெண்டும் வேணும், அப்போ தான் அது தெய்வ வழிபாடு. சுத்தம் இல்லாத வழிபாடும் அமைதி இல்லாத வழிபாடும் அது தெய்வ வழிபாடு கிடையாது, மனித வழிபாடு அது. சொல்லுமா? சரிங்க. அப்புறம் வீடு கட்டுறாங்க, அதேமாதிரி கோவில் கட்டுறாங்க. வீடு கட்டுறது இந்த வாஸ்து பார்த்து கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, கோவிலுக்கு ஆகம விதிப்படி கட்டுறோம்னு சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வீடுன்றது வந்துமா வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டுறது, அது ஒரு நாலு ரூம் போட்டு கட்டுவாங்க, இல்லை வசதியில் ரெண்டு ரூம் போட்டு காட்டுவோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவனுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டுறோம். ஆனால் இது வந்து வாஸ்து, இது இந்த பக்கம் வாசப்படி வைக்கலாம், இங்கே சமையல் ரூம் வைக்கலாம், இங்கே பாத்ரூம் லெட்டின் வைக்கலாம், இங்கே கிணறு நோண்டலாம் அப்படின்னு இதை இதில் போட்டு பண்ணுறது. அது வந்து ஒரு காலம், ஒரு 20 வருஷம் இல்லை ஒரு 50 வருஷம் போனால் அதை இடிச்சிடுவோம், திருப்பி வேற கட்டுவோம். ஆனால் கோவில் இருந்தது ஆகமப்படியே கட்டுறான் அப்படின்னா, அதுக்குன்னு முன்னாடியே மகான்கள் ஒரு வகுப்பு வகுத்து வச்சுக்கிறாங்க. மூலஸ்தானம் இப்படி தான் இருக்கணும், இந்த அளவு தான் இருக்கணும், அங்கே இருக்கிற தெய்வ சிலை இப்படி தான் இருக்கணும், அந்த கோயிலிடம் ரெண்டாவது பிரகாரம் இவ்வளோ அகலம் இருக்கணும், இவ்வளோ நிகழ இருக்கணும். இதெல்லாம் எதுக்காகனா மனிதனுடைய நன்மைக்காகவே வகுத்தாங்க அது அகமப்படி. ஆனால் நான் வந்து அதெல்லாம் செய்யலமா, ஏன்னா எனக்கு தெய்வத்து மேலே மட்டும்தான் நம்பிக்கை, மற்ற எது மேலேயும் நான் நம்புறது கிடையாது. அதனால் நான் எனக்கு என்ன தோணுதோ, எப்போ காசு இருக்குதோ, எப்படி அது செய்ய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்தேன் நான். அதுதான் இவ்வளோ பெரிய ஆசிரமம் கோடிக்கணக்கில் போட்டு நான் சம்பாரிச்சதெல்லாம் அதில் தான் போட்டேன். போட்டு இன்றைக்கி இந்த இவ்வளோ ஜனங்க வந்து போதுன்னா, நான் எல்லோரும் என்னை கேட்பாங்க, இவ்வளோ பண்ணியிருக்கிற உனக்கு ஒரு கால் கிரவுண்டில் ஒரு இடம் வச்சக்கூடாது அப்படின்னா, கால் கிரவுண்டில் இடம் வச்சாலும் அரை கிரவுண்டில் இடம் வச்சாலும் நான் என் பொண்டாட்டி நாலு பேர் தானே அதை உபயோகப்படுத்துவோம், இது 8000 பேருக்கு உபயோகப்படுது. அப்போது பொது தொண்டில் பொது இதில் சுயநலம், சுயநலத்தில் பொதுநலம், இப்படி ரெண்டு வகையாக இருக்குது. இது வந்து என்னன்னா சுயநலம், நான் கட்டணும்னு கட்டிட்டேன், ஆனால் இது பொதுநலத்துக்கு பயன்படுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுநலம் ஊரெல்லாம் வசூல் பண்ணி கோயில் கட்டுப்பாடு கட்டுவான், ஆனால் அதில் பாதி வீட்டுக்கு, அப்போ பொதுநலத்தில் அது சுயநலம், அது செய்யக்கூடாது. அது நம்ம என்ன பாவம் பண்ணுவோம், நிறைய பேர் இப்ப அப்படி தான கோவில வந்து ஒரு, ஆனால் அது செய்ய கூடாது. ஆமா, அது நம்ம என்ன பாவம் பண்ணுவோம், இப்பவே இவ்வளவு கஷ்டப்படுறோம், உன்னால தெய்வத்து மேல வேற சொல்லி அனுபவிக்கணுமா? அதனால அது மாதிரி செய்யக்கூடாது. எப்போ எந்த செயல் இருந்தாலும் சுயநலத்துல பொதுநலம் இருக்கணும்,
பொது நலத்தில் சுயநலம் வரக்கூடாது. வந்ததுன்னா அது உன் குடும்பத்துக்கு கேடு. கண்டிப்பாக அதனால் அந்த மாதிரி செய்கிறதில்லை. ஆகமப்படி கட்டினால்தான் அதுக்கு ஒரு சக்தி பிறக்குது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்தீங்கன்னா தெரியும், காலாஸ்ரி ஆந்திராவில் இருக்குது இல்லையா, அது வேறு மாநிலம், வேறு ராஜா, அதை கட்டினவும் வேறு, ஆனால் அது காலாஸ்ரீயில் இருக்குது, அது ஆந்திரா பார்டரில் இருக்குது. அதே கோயில் பல்லவராசன் இங்கே கட்டுறான், எங்கே, காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதரீஸ்வரன் கோயில் இல்லையா, இதே ஒரு பல்லவரசன் கட்டினான். இதே இன்னொரு கோயில் சிதம்பரம் சோழ அரசன் கட்டுறான். இப்போ கட்டினது வேறு வேறு ஆள், கட்டின காலங்கள் வேறு வேறு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு கோயிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். காலாஸ்ரீ, காஞ்சிபுரம், சிதம்பரம், மூணும் பார்த்தா ஒரே நேர்கோட்டில் இருக்கும், வேறுபாடுவே வேறுபடாது. அப்புறம் திருநள்ளாறு கூட அந்த இது திருநள்ளாறு, அது வேற சக்தி, அது ஒரு விண்வெளியில் இது போகும்போது கூட சடன் ஆகி போகுது. ஆனால் இது வேற வேற மன்னர்கள், வேற வேற இடம் அது, ஆனால் கட்டினது இன்னைக்கு நேர்கோட்டில் இருக்கு. அப்போ இது ஆகமப்படி கட்டினதுனால மக்களுக்கு பல நன்மைகள் உண்டு, அதனால யோசித்து அதை செய்தாங்க.